நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா நிறைய மர்மங்கள் நிறைந்த ஒரு தேசம். இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலும் ஏதோ ஒரு அமானுஷ்ய நிகழ்வுகளும் அவிழ்க்க முடியாத புதிர்களும் விஞ்ஞான விளக்கத்துக்கு அப்பாற்பட்டு நடந்துட்டு தான் இருக்குது. சில நேரங்களில் அது புரளியாகவும் சில விஷயங்கள் நம்ம உடம்பையே நடுநடுங்க வைக்கக்கூடிய நிகழ்ச்சியாகவும் இருக்கு. பல மர்மங்களின் முடிச்சுகள் விஞ்ஞானத்தில் அவிழ்க்கப்பட்டாலும் ஆனால் இன்னும் பல மர்மங்கள் எதனால நடக்குது, அது கடவுளோட செயலா இல்லை மனிதர்களை முட்டாளாக்க இப்படி செய்கிறாங்களான்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியலை. அதில் ஒரு மர்மங்கள் நிறைந்த ஒரு கோவில் தான் இந்த புல்லட் பாபா கோவில். யார் அந்த புல்லட் பாபா, எதனால இந்த பேர் வந்துச்சு, ஒரு பைக்கை ஏன் எல்லாரும் கடவுளாக வழிபடுறாங்க, அப்படி புல்லட் பாபாவை வழிபடலைன்னா என்ன ஆகும்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு உறுப்பினரா இப்பவே இணைஞ்சிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் புல்லட் பைக்னாலே எல்லா பசங்களுக்கும் ஒரு காதல் இருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் பையனோட அதிகபட்ச ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, தான் சொந்தமாக சம்பாரித்த பணத்தில் தனக்கு பிடிச்ச பைக் வாங்குறது தான் ஒரு பையனோட வாழ்நாள் லட்சியமாக இருக்கும். அப்படி ஒருத்தர் தான் புல்லட் பாபா. அவரோட உண்மையான பேர் ஓம் சிங் ரத்தோர். 26 வயசு பையன். 1988 டிசம்பர் 2 ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் பக்கத்தில் உள்ள சோட்டிலா கிராமத்தில் இருந்து பக்கத்தில் இருக்க பாலி டவுனுக்கு போயிட்டு ரிட்டன் தன்னோட கிராமத்துக்கு புல்லட் பைக்கில் வந்திருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசாசையாக வாங்கின புல்லட் பைக்கில் சரக்கடிச்சிட்டு போதையில் கெத்தா சம வேகத்தோட ஓம் சிங் ரத்தோர் பைக் ஓட்டிட்டு வந்திருக்காரு. அப்போது அவர் பைக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு மரத்தில் வேகமாக மோதி அந்த இடத்துலையே ஓம் சிங் ரத்தோர் இறந்து போயிடுறாரு. அவரோட பைக் பக்கத்தில் இருந்த ஒரு பள்ளத்தில் போய் விழுந்துடுது. ஒரு நாள் ஃபுல்லாக யாரும் அவரோட உடலையும் அந்த பைக்கையும் எடுத்துகிட்டு போய் இறுதி சடங்கு செய்யலை. அடுத்த நாள் காலையில் போலீஸ்லாம் வந்து ஓம் சிங் ரத்தோரோட உடம்பை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டு ஆக்சிடென்ட் ஆன பைக்கை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ரத்தோரோட உறவினர்கள் அவரோட உடம்பை வாங்கி இறுதி சடங்கெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய மர்மங்கள் நடந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த ரத்தோரோட புல்லட் பைக் அடுத்த நாள் காணாமல் போயிருக்கு. அதை அவரோட சொந்தக்காரவங்க தான் எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு அவங்க கிராமத்துக்கு போய் பார்க்க போயிருக்காங்க. போகிற வழியில் ஆக்சிடென்ட் ஆன அந்த மரத்துக்கிட்டேயே அந்த புல்லட் பைக் நின்றுருக்கு. ஓம் சிங்கோட ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருப்பாங்கன்னு திரும்ப பைக்கை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. நைட் நேரத்தில் பைக்கு தானாக ஸ்டார்ட் ஆகி ரத்தோர் இறந்த இடத்துக்கே திரும்பவும் போயிருக்கு. திரும்பவும் எடுத்துகிட்டு வந்து பெட்ரோல் டேங்கில் இருந்து பெட்ரோல் எல்லாம் எடுத்துகிட்டு டேங்க் எம்டியாக வச்சுருக்காங்க. புல்லட் பைக்கு செம வெயிட்டாக இருக்கிறதால தள்ளிக்கிட்டு ரொம்ப தூரம் போக முடியாதுன்னு இப்படி செஞ்சுருக்காங்க. ஆனால் அடுத்த நாளும் அந்த புல்லட் பைக்கை காணோம். போலீஸ்க்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். திரும்ப அதே ஆக்சிடென்டான இடத்துல பைக் நின்றுருக்கு 3வது முறையும். பைக்கை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் நல்ல கனமான இரும்பு சங்கிலியை கட்டி பெரிய பூட்டாக போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் பைக்கை பூட்டோட காணாமல் போயிருக்கு. யார் இப்படி செய்கிறதுன்னு எல்லாருக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுது. இந்த விஷயம் எல்லா ஊர் மக்களுக்கும் பரவ ஆரம்பிச்சிட்டு இறந்து போன ஓம் சிங் ரத்தோருக்கு ஓம் பன்னான்னு இன்னொரு பேரும் இருக்குது. ஓம் பண்ணா அவங்க பாட்டியோட கனவுல வந்து தன்னோட ஆவி அந்த பைக்கில் இருக்கிறதாவும் எனக்கு ஒரு கோவில் கட்டி வழிபடுங்க, நான் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட ஊர் மக்களும் ஓம் பண்ணாவுக்கு அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டி ஓம் பண்ணா மந்திர்னு பேர் வச்சுருக்காங்க. அதில் ஓம் பண்ணாவோட உருவ சிலையும் அவரோட புகைப்படத்தையும் வச்சு அவர் ஆசாசையாக வாங்கினா ராயல் என்ஃபீல்டு 1985 மாடல் 350cc பைக்கை கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு வழிபடுறாங்க. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்க இந்த இடத்துக்கிட்ட போகும்போது தனக்கும் தன்னோட வண்டிக்கும் ஏதோ ஆகக்கூடாதுன்னு தங்களோட பயணம் நல்லபடியாக அமையணும்னு சொல்லி காவல் தெய்வமாக இருக்க ஓம் பண்ணா கிட்ட வேண்டி வழிபட்டுட்டு தான் போகிறாங்க. இந்த வழிபாடை சாதாரண மக்கள் மட்டும் இல்லைங்க, போலீஸ் அதிகாரிகள் வரைக்கும் வழிபட்டுட்டு வராங்க. அப்படி அவங்க ஓம் பண்ணாவை உதாசீனம் படுத்திட்டு போனா அவங்களுக்கு ஆக்சிடென்ட்டும் அதிகமாக நடந்திருக்கான். இந்த காரணத்தினாலேயே எல்லா மக்களும் கண்டிப்பாக ஓம் பண்ணா கோவிலுக்கு போய் தேங்காய் ஊதுபத்தி சாராய பாட்டிலெல்லாம் வாங்கிட்டு போய் வழிபடுறாங்க. சாராயத்தை திறந்து 2-3 துளிகளை எடுத்து புல்லட் மேலே தெளிச்சு வேண்டுனா அவங்க என்ன வேண்டுறாங்களோ அது நடக்கும்னு பெரிய அளவில் நம்பிக்கையோடு செய்கிறாங்க. சிலர் அந்த ஏரியாவில் தீய சக்திகள் நிறைய இருக்கிறதால தான் ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது, இந்த புல்லட் பாபா எங்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றுறாருன்னு கோவிலில் சிவப்பு கலர் கயிறை வேண்டிக்கிட்டு பைக்கில் கட்டி விடுறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, நீங்கள் இந்த புல்லட் பாபா கதையை எப்படி பார்க்குறீங்க, ஒரு நல்ல ஆத்மா காவல் தெய்வமாக இருந்து காப்பாற்றிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது ஓம் பண்ணாவோட நண்பர்கள் செஞ்ச விளையாட்டுத்தனத்தை ஊர் மக்கள் நம்பிட்டு இப்படி மூட நம்பிக்கை வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.
அதோட இந்த மாதிரி உங்க ஊர்ல ஏதாச்சும் வித்தியாசமான கோவில் வழிபாடு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனல்ல அடுத்த வீடியோ பண்றோம். இதே போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு ஊரையே கொடூரமா கொலை செஞ்ச பழையனூர் நீலிங்கிற ஒரு பேயோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இது கற்பனை கதை இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு உண்மையான சோக கதை. அந்த நீலிங்கிற பொண்ணுக்கு அப்படி என்ன நடந்துச்சு, எதனால பேயா மாதிரி ஒரு ஊரையே கொலை செஞ்சிருக்காங்க, அப்படி அதிபயங்கரமான பழையனூர் நீலியோட முழு கதையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த பேய் செஞ்சது நியாயமா இல்லையான்னு வீடியோவை முழுசா பார்த்துட்டு உங்க கருத்துக்களை சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக யாராச்சும் ஏமாத்த அழுது நாடகம் ஆடுனா நீலி கண்ணீர் வடிக்காதன்னு சொல்லுவோம். அப்படி அழுவதற்கு நீலிங்கிற பெயர் வந்ததுக்கே இந்த பேய் தாங்க காரணம். அப்படி என்ன இந்த நீலி செஞ்ச கொடுமையான விஷயம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஊரில் சிவகாமின்னு ஒரு தாசி பெண் வாழ்ந்து வந்திருக்கா. அவளுக்கு இரண்டு குழந்தைங்க இருந்திருக்காங்க, ஒரு பையன் இன்னொன்று பொண்ணு. பையன் பேரு திருநீலகண்டன், பொண்ணு பேரு லக்ஷ்மி. பொண்ணு அழகா மகாலட்சுமி மாதிரியே இருப்பா. பொண்ணு மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்கா சிவகாமி. லக்ஷ்மி ஒரு முறை கோவிலில் நடனம் ஆடும்போது அந்த ஊர்ல இருந்த வேலவனுக்கு லக்ஷ்மியை ரொம்ப பிடிச்சி போச்சு. லக்ஷ்மிக்கும் வேலவன் மேல காதல் வந்துருச்சு. ஒரு நாள் லக்ஷ்மி வேலவனை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கா. சிவகாமி பணம் மேல ஆசைப்பட்டு லக்ஷ்மியை தனியா கூப்பிட்டு, இந்த காலத்துல அன்பு பாசத்துக்கெல்லாம் மதிப்பு கிடையாது, காற்றுள்ள போதே தூற்றிக்கோன்னு சொல்லி அவன் கிட்ட பணம் கறக்குற வேலையை பாருன்னு சொல்லியிருக்கா. லக்ஷ்மியும் சரின்னு சொல்லி தனியா இருக்கும்போது வேலவனோட மடியில பொற்காசுகள் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, மடியில என்ன சத்தம் அதை கலட்டி தனியா வைங்கன்னு சொல்லி பணத்தை தனியா எடுத்து வைக்க சொல்லிட்டா. சிவகாமியும் சாப்பாடுல வசிய மருந்து கலந்து வேலவனுக்கு சாப்பாடுல கொடுத்துருக்கா. அதுலேருந்து வேலவனும் லக்ஷ்மி தான் கெதின்னு அவ வீட்டிலே இருந்திருக்கான். தான் கிட்ட இருந்த தங்க வெள்ளி பொருட்கள் எல்லாம் விற்று லக்ஷ்மிக்காக சிவகாமி கிட்ட பணத்தை கொடுத்துருக்கான். வேலவனோட எல்லா சொத்தும் அழிஞ்சிருச்சு. அவன் கிட்ட ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சதும் சிவகாமி அவனை தான் வீட்டில் சேர்க்காம அவமானப்படுத்தி விரட்டி அடிச்சிருக்கா. ஆனால் லக்ஷ்மி அவன் மேலே உண்மையான காதல் பண்ணிட்டு இருந்திருக்கா. வேலவன் வாழ்க்கையே வெறுத்து காலம் போன போக்கில் காட்டில் நடக்க ஆரம்பிச்சிருக்கான். வேலவனோட பிரிவை தாங்க முடியாத லக்ஷ்மி அம்மாவுக்கு தெரியாமல் காட்டுக்குள்ளே போய் தேடி அலைஞ்சு வேலவனை கண்டுபிடிச்சிருக்கா. எங்கள் அம்மா தெரியாமல் அப்படி பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு அறிவே இல்லை, அவங்கள மன்னிச்சிடுங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போவோன்னு கூப்பிட்றா. வேலவனுக்கு நடந்த அவமானம் தாங்க முடியாததுனால லக்ஷ்மி கிட்ட, நீ இங்கேருந்து போ, நான் வரமாட்டேன், இந்த காட்டில் மோசமான விலங்குகளும் கொள்ளைக்காரங்களும் இருக்காங்க, அவங்கனால உனக்கு பிரச்சனை வரும், இந்த இடத்துல இருந்து போன்னு சொல்கிறான். நான் போகமாட்டேன், என் மனசை கொள்ளையடித்தது நீங்கள் தான், நீங்கள் இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன், நீங்கள் என் கூட வந்தால் தான் நானும் இந்த இடத்த விட்டு போவேன்னு அடம் பிடிக்கிறா. அப்போது ரொம்ப வெயில் அடித்தனால ஒரு கள்ளி மர நிழலில் ரெண்டு பேரும் நிழலுக்கு உட்காந்துருக்காங்க. லக்ஷ்மி அசதியில் வேலவனோட மடியில் சாஞ்சு உறங்கிடுறா. அப்போ வேலவன் லக்ஷ்மியை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட அரக்க குணம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. லக்ஷ்மி போட்டிருக்க நகையெல்லாம் நான் கொடுத்தது, என்னோட மடியில் இருந்த பொற்காசுகளை அவிழ்த்து வைக்க சொன்னவ போகும்போது எடுத்துகிட்டு போக சொல்லவே இல்லையே, நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு பிச்சைக்கார மாதிரி வாழ்கிறதுக்கு இவ தான் காரணம், இவளை கொலை பண்ணிட்டு என்கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கின நகையை நான் திரும்ப எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு அவனோட அரக்க குணம் ரொம்ப ஸ்மார்ட்டாக திங்க் பண்ண தோணுது. அங்கே இருந்த மண்ணை குவிச்சு மடியில் இருந்த லக்ஷ்மி தலையை அதில் மாற்றி வச்சுட்டு ஒரு பெரிய பாறாங்கல்ல எடுத்து லக்ஷ்மியோட தலையில் போடுறான். லக்ஷ்மியோட தலை நசுங்கி போகுது. கண்ணு முழிக்க முடியாமல் முழிச்சு, அட பாவி, உன்னை உண்மையாக காதலிச்ச பாவத்துக்கு எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துட்டியன்னு சொல்லிக்கிட்டு பக்கத்தில் இருந்த கள்ளி மரத்தை பார்த்து, கள்ளி மரமே இதுக்கு நீ தான் சாட்சின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுறா. வேலவன் வேக வேகமாக லக்ஷ்மி போட்டிருந்த எல்லா நகையும் கலட்டி தன்னோட துண்டில் கட்டிக்கிறான். ஏ, அவள் போட்டிருந்த மூக்குத்தியை கூட விட்டு வைக்காமல் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வேலவன் ஓட ஆரம்பிச்சிடுறான். லக்ஷ்மியை ரொம்ப நேரமாக காணுமேன்னு அவளோட அண்ணன் திருநீலகண்டன் லக்ஷ்மியை தேடி காட்டுக்குள்ளே வந்து பார்க்குறான். ஒரு இடத்துல லக்ஷ்மி தலையில் அடிபட்டு இறந்து கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். தான் பாசக்கார தங்கச்சி இறந்து கிடக்கிறாளேன்னு துக்கம் தங்காமல் அவனும் அங்கே இருந்த பாறையில் தலையை முட்டி மோதி அவனும் இறந்து போகிறான். நகையெல்லாம் எடுத்துகிட்டு போன வேலவன் நகையை விற்ற பணத்தை என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கான். தாகம் அதிகமாக இருந்ததுனால பக்கத்தில் இருந்த ஒரு கிணத்துல இறங்கி தண்ணி குடிக்க போயிருக்கான். அங்கே ஒரு பாறையில் ஒளிஞ்சி இருந்த கருநாகம் வேலவனை கொத்திருச்சு. வேலவனும் அங்கேயே இறந்து போகிறான். அடுத்த ஜென்மத்தில் லக்ஷ்மி நீலியாகவும் அவளோட அண்ணன் நீலனாகவும் ஒரு சோழ மன்னனுக்கு குழந்தையாக பிறக்கிறாங்க.
ராத்திரி நேரத்துல இந்த ரெண்டு குழந்தைகளும் பேயா மாறி அந்த ஊர்ல இருக்கிற ஆடு மாடுகளை எல்லாம் கொண்டு தின்னுட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட மன்னன் பெற்ற குழந்தைங்கன்னு கூட பார்க்காம இந்த ரெண்டு பேரையும் ஊருக்கு வெளியில இருக்கிற கருவேலங்காட்டுல அழைச்சிட்டு போய் அங்க இருக்கிற வேப்ப மரத்துல விட்டுட்டு வாங்கன்னு தன்னோட வேலைக்காரங்களுக்கு உத்தரவு விடுறாங்க. காட்டில் விடப்பட்ட குழந்தைகள் அந்த வேப்ப மரத்திலேயே குடியிருந்திருக்காங்க. அந்த வேப்ப மரம் பக்கத்தில் ஒரு ஐயனார் கோவில் இருந்திருக்கு. ஒரு நாள் நீலியோட அண்ணன் அந்த கோவில் பூசாரியை திங்கிறதுக்கு முயற்சி செய்கிறான். ஐயனார் சாமி அந்த நீலனை கொண்டுடுறாரு. நீலி மட்டும் தனியாக அந்த வேப்ப மரத்திலே இருந்திருக்காங்க. ஒரு நாள் பழையனூர் வேளாளர் மக்கள் கோவில் கட்டுறதுக்காக நீலி குடியிருந்த வேப்ப மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தான் குடியிருந்த அந்த வேப்ப மரத்தை வெட்டின வேளாளர் மக்கள் மேலே கோவப்பட்டு இந்த ஊரில் இருக்கிற எல்லா வேளாளரையும் நான் பழி வாங்குவேன்னு நீலி சபதம் எடுக்கிறா. இந்த சமயத்தில் பாம்பு கடிச்சு இறந்த வேளவன் காவேரி பூம்பட்டினத்தில் ஒரு செட்டியாருக்கு மகனாக பிறந்திருக்கான். 16 வயசுலேயே திருமணம் செஞ்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணி நல்ல விதமாக வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கான். வேளவனோட ஜாதகத்தை கணித்த ஜோதிடர் இவனுக்கு 16 வயசில் ஒரு மிகப்பெரிய கண்டம் இருக்குன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால வேளவனோட அம்மா வேளவனுக்கு அடிக்கடி அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அது என்னன்னா, எக்காரணத்தை கொண்டும் பழையனூர் ஊர் பக்கம் போகாத, அப்படி போனாலும் நடுக்காட்டில் எந்த பொண்ணு கூடையும் அன்பா பேசுறான்னு அவ கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத, எந்த வேப்ப மரத்துலையும் நிழலுக்கு நிற்காதன்னு வேளவனுக்கு நிறைய அட்வைஸ் சொல்லிட்டே இருக்காங்க. அவனோட லைஃப்ல விதி விளையாட ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஒரு நாள் வேளவன் வியாபார விஷயமா பழையனூர் காட்டு வழியா போயிட்டு இருந்திருக்கான். அப்போ தன்னை ஏமாத்தி நம்பிக்கை துரோகம் செஞ்சு கொண்ட வேளவன் வரான்னு நீலி பார்த்துடுறா. உடனே தன்னோட ஆசையெல்லாம் நடக்க போகுதுன்னு ரொம்பவே ஆசைப்படுறா. நீலி வேளவன் கிட்ட போய், "செட்டியாரே, நாக்கெல்லாம் ஒரு மாறி இருக்கு, வெத்தலை போடணும், கொஞ்சம் சுண்ணாம்பு இருந்தா கொடுங்கன்னு ஒரு ரொமான்டிக் லுக் விடுறா. வேளவனுக்கு தன்னோட அம்மா சொன்ன அட்வைஸ்லாம் ஞாபகம் வந்துடுது. "ஏ பெண்ணே, இங்க இருந்து தூரமா போன்னு கோபத்தோட சொல்லிட்டு பயத்துல அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். நீலி பக்கத்துல இருந்த ஒரு கள்ளிய எடுத்துட்டு இடுப்புல வச்சிருக்கா. அது அப்படியே ஒரு குழந்தையா மாறிடுது. நீலி வேளவன் பின்னாடியே போய், "இது என்னங்க நியாயம்? பெத்த பிள்ளைய இப்படி மறந்துட்டு வேணான்னு போறீங்கன்னு அழுதுகிட்டே பின்னாடியே போறா. வேளவனுக்கு ஒரே ஆச்சரியம். "எங்க இருந்துடா திடீர்னு இந்த குழந்தை வந்துச்சு? அடி பாவி, உன்னோட மாயாஜால வித்தைக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேளவன் பழையனூர் ஊருக்குள்ள போயிடுறான். நீலி விடாம அழுதுகிட்டே அந்த மக்கள் கிட்ட, "ஐயா, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. இவர் தான் என் புருஷன். என்னை விட்டுட்டு தாசி வீடு தான் கெதின்னு கிடக்குறாரு. இப்ப என்னைய முழுசா விட்டுட்டு போறேன்னு சொல்றாரு. நீங்க தான் இவருக்கு அறிவுரை சொல்லி எங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு குழந்தையோட தேம்பி தேம்பி அழ தொடங்குறா. நீலி வடிக்கிற கண்ணீரை பார்த்துட்டு அவ சொல்றது உண்மைன்னு நம்பிடுறாங்க. "அட பாவி, கட்டின மனைவிக்கு இப்படி துரோகம் பண்ண பார்க்குறியே. சரி, இப்போ பொழுது சாஞ்சிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு இந்த வீட்டில் ஒன்னா தங்குங்க. விடிஞ்சதும் காலையில் பேசிக்கலான்னு அந்த ஊர் பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்க. வேளவன் எவ்வளோ சொல்லி கெஞ்சி பார்க்குறான். இவ கூட தங்குனா என் உயிரே போயிடும், என்னை காப்பாத்துங்கன்னு சொல்கிறான். ஆனால் அவன் சொல்கிறதை யாரும் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அவனை நம்பாமல் உன் உயிருக்கு எதுவும் ஆபத்து நேர்ந்தா அதுக்கு நாங்கள் பொறுப்பு. உன் உயிர் போனால் எங்கள் 70 பேரோட உயிரும் போகும்னு வேளவன் கிட்ட சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்குள்ளே போக சொல்கிறாங்க. ஊர் மக்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒன்றா ஒரே அறையில் இருந்த நீலி வேளவன் கிட்ட நெருங்கி போய் போன ஜென்மத்தில் நடந்ததெல்லாம் சொல்லி, "தாசி வீட்டில் பிறந்திருந்தாலும் உன்னை மட்டும் என் உயிராக நினச்சேன். எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் செஞ்சு கொண்டுட்டியேன்னு சொல்லி வேளவனோட நெஞ்சை பொழந்து கொண்டுட்டு குழந்தையாக இருந்த கள்ளிச்செடியை காலில் மிதித்து அந்த குழந்தையும் கொலை பண்ணி சாகடிக்கிறா. பூட்டின வீடு பூட்டின மாதிரியே இருக்கும்போது ஜன்னல் வழியாக வந்த நீலி வேளவனோட அம்மா மாதிரி ஒரு வயசான தோற்றத்துக்கு மாறிக்கிட்டு கையில் ஒரு கம்பு வச்சுக்கிட்டு இருமிக்கிட்டே அந்த ஊர் வேளாளர் மக்களை கூப்பிட்டு, "சொன்ன சொல் தவறாத பழையனூர் வேளாளர் மக்களே, இங்கே வாங்க. இந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிதானே என் மகன் இங்கே வியாபாரம் பார்க்க வந்தான். அவன் உயிரோடு இருக்கானா, இல்லை நீலி அவனை கொன்னுட்டாளான்னு அந்த ஊர் மக்கள் கிட்ட அழுதுகிட்டே கேட்குறா வேளவனோட அம்மா ரூபத்தில் இருக்கிற நீலி. ஊர் மக்களும், "அலாதம்மா, அலாத. உன்னோட மகன், மருமகள், பேர குழந்தைங்க எல்லாரும் பத்திரமா இந்த வீட்டில் தான் இருக்காங்க. அவளை கூட்டிக்கிட்டு போய் அந்த பூட்டின வீடை திறக்கிறாங்க. மகனும் பேர குழந்தைங்களும் இறந்து கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி தீ மூட்டி எல்லாரும் நெருப்பில் குதிச்சு உயிரை துறக்குறாங்க. அந்த 70 பேரில் ஒருத்தர் மட்டும் வயலுக்கு போய் இருந்திருக்காரு. அவரையும் பழிவாங்க நினச்ச நீலி அவரோட பொண்ணு மாதிரி உருவம் எடுத்து தலையில் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வயலுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறா.
அப்பா, வேலவனையும் அவனோட குழந்தையும் நீலி கொலை பண்ணிட்டா. அதனால நம்ம ஊர் மக்கள் சொன்ன மாதிரி தீ மூட்டி இறந்துட்டாங்க. நல்ல வேலை நீங்க வயலுக்கு வந்ததுனால நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு சொல்றா. ஐயோ, நான் வாக்கு தவறியவனு எனக்கு அவ பேரு கிடைச்சிருமேனு சொல்லி புலம்புறாரு. அதை கேட்ட நீலி, சாகணும்னு நினைச்சா எப்படி வேணும்னாலும் சாகலாம்ப்பா, ஏன் ஏற்கலப்பையில மோதியும் சாகலான்னு அவரோட மைண்டை மாத்துறா. அவரும் வயல்ல ஏற்கலப்பை நிக்க வச்சு அதுல தாவி தன்னோட உயிரை துறக்கிறாரு. அதோட ஆத்திரம் தீராத நீலி ஒரு பால்காரி உருவம் எடுத்து இறந்தவங்களை நினைச்சு அழுதுகிட்டே இருந்த பெண்கள் கிட்ட, எவ்வளோ நேரம்தான் பச்சை தண்ணி கூட குடிக்காம அழுவீங்க, கொஞ்சம் இந்த பால் குடிங்க, களைப்பு தீரும்னு சொல்லி பாசத்தோட கள்ளிப்பால் கலந்த பாலை எல்லாருக்கும் குடிக்க கொடுக்குறா. அதை குடிச்சு ஊர் மக்கள் எல்லாரும் உயிரை விடுறாங்க. தனக்கு கொடுமை செஞ்ச எல்லாரையும் பழி வாங்கிட்டேன்னு அமைதியடைகிறா நீலி. நெல்லை மாவட்டம் முப்பந்தல் பக்கத்துல இருக்கிற பழையனூர் கிராமத்துல நீலி இசக்கி அம்மன்ங்கிற பேர்ல நீலிக்கு கோவில் கட்டி வழிபாடு செஞ்சுட்டு வராங்க பழையனூர் மக்கள். நீங்க இந்த ஆவி பேயெல்லாம் இருக்கிறத நம்புவீங்களா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலையும் உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு பெண் நல்லதங்கால் தனக்கு பிறந்த 7 குழந்தைகளை கொன்றிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட இந்த ஊர் அவங்கள தெய்வமா கோவில் கட்டி வழிபடுது. நம்ம எவ்வளவோ கதைகளை கேட்டிருப்போம். சில கதைகள் கேக்குறப்போ நம்ம நெஞ்சம் நெகிழும். சில கதைகள் கேக்குறப்போ ஐயோ பாவம்னு நம்ம கண்கள் கலங்கும். ஆனா இந்த நல்லதங்கால் கதை கேட்டா உங்களுக்கு இந்த ரெண்டும் நடக்கும். அப்படி ஒரு பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு, அவங்க சோக கதையை கேட்டா நமக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாம் சாதாரணம்னு தோணிடும். பத்தினி தெய்வம் நல்லதங்காலோட முழு கதையும் இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் வீடியோவை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 15 நூற்றாண்டுல விருதுநகர் மாவட்டம் அர்ஜுனாபுரம் பகுதிய ராமலிங்க சேதுபதி இந்திராணி தம்பதியினர் ஆட்சி செஞ்சு வந்திருக்காங்க. இவங்களுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு, ஒரு ஆண் இன்னொன்னு பெண். பையன் பேரு நல்ல தம்பி, பொண்ணு பேரு நல்ல தங்கால். இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவங்க பெற்றோர் இறந்துட்டாங்க. அடுத்து நல்ல தம்பி அரசரா பதவியேற்று நல்ல ஆட்சி செஞ்சு வந்திருக்காரு. தன்னோட தங்கச்சிக்கு பெற்றோர் இல்லைன்னு கவலை தெரியாம நல்லபடியா பாசமா வளர்த்து வராரு. நல்ல தங்காலுக்கு 12 வயசு இருக்கும் போது சிவகங்கை மாவட்டம் மானாமுதிரையை ஆட்சி செஞ்சு வந்த காசிராஜனுக்கு நல்லதங்கால ஊரே ஆச்சரியப்படுற விதத்துல சீர்வரிசையெல்லாம் கொடுத்து பிரம்மாண்டமா திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. தங்கச்சியை விட்டு பெரியாத பாசக்கார அண்ணனும் அழுதுகிட்டே அவளை வழி அனுப்பி வைக்கிறான். நல்லதங்காலும் காசிராஜனும் மானாமுதிரைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்திருக்காங்க. சின்ன வயசுலயே மொத்தம் 7 குழந்தைகளுக்கு அம்மா ஆகிட்டாங்க நல்லதங்கால். 4 ஆண் குழந்தைகளும் 3 பெண் குழந்தைகளும். நல்லதங்காலோட சந்தோஷம் நிலைக்கல. பாசக்கார அண்ணன் நல்ல தம்பி கல்யாணம் முடிஞ்ச பிறகு தங்கச்சி எப்படி இருக்கான்னு ஒரு வாட்டி கூட மானாமதுரைக்கு வந்து பார்க்கவே இல்லை. அதுக்கு காரணம் அவனோட மனைவி மூலி அலங்காரி. இந்த காலத்து டிவி சீரியல்ல வர வெள்ளிங்க எல்லாம் இவகிட்ட தோத்து போயிடுவாங்க, அந்த அளவுக்கு கொடுமக்காரி. மானாமதுரையில 12 வருஷமா மழையே பெய்யாதனால ஊரே பஞ்சத்துல இருந்திருக்கு. நல்லதங்காலோட குடும்பமும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. தன் அண்ணன் கொடுத்த எல்லா சீதனங்களையும் வித்து குடும்பம் நடத்தி வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல விக்கிறதுக்கு வீட்டுல ஒண்ணுமே இல்லாம போயிடுது. என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்படியே போனா தன்னோட குழந்தைகள் பசியில இறந்துடுவாங்கன்னு நல்ல செல்வ செழிப்பா இருக்க தன் அண்ணனோட ஊருக்கு போய் கொஞ்ச காலம் தங்குவோம், பாசக்கார அண்ணன் நம்மள நல்லா பாத்துக்குவான்னு தன்னோட முடிவை புருஷன் காசிராஜன் கிட்ட நல்லதங்கால் சொல்றாங்க. இவளோட இந்த முடிவு காசிராஜனுக்கு சுத்தமா பிடிக்கல. அடி பெண்ணே, வாழ்ந்து கெட்டு போனால் ஒரு வகையிலும் சேர்க்க மாட்டார்கள், கெட்டு நொந்து போனால் கிளையிலும் சேர்க்க மாட்டார்கள், கை கொட்டி சிரிப்பார்கள், நீ போக வேண்டாம், கஷ்டம் வருவது சகஜம், நாம் தான் தாக்கு பிடித்து நிற்க வேண்டும், சாணி எடுத்தாவது தப்பி பிழைப்போமடி, வேலி விறகொடித்து விற்று பிழைப்போமடின்னு காசிராஜன் தன் மனைவி நல்லதங்கால் கிட்ட சொல்றாரு. காசிராஜன் சொன்னது நல்லதங்காலுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தினுச்சு. சந்தனம் தொட்ட கையால நான் சாணி தொட முடியாது, குங்குமம் எடுக்கும் கையால நான் கூலி வேலை செய்ய முடியாதுன்னு கோபத்தோட நான் என் அண்ணனோட ஊருக்கு போறேன்னு பிடிவாதமா இருக்கா. காசிராஜன் இனி என்ன சொன்னாலும் இவன் மனசு மாறாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். நான் இந்த நாட்டு மன்னன், என்னால இந்த ஊரை விட்டுட்டு வர முடியாது, வேணும்னா நீ உன் பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு கொஞ்ச காலம் தங்கி இருந்துட்டு வான்னு சொல்றாரு. நல்லதங்காலும் பிள்ளைங்க கிட்ட போய் உங்க மாமா வீட்டுக்கு போவோம் வாங்க, அங்க திங்கிறதுக்கு மாங்காய் இருக்கும் தேங்காய் இருக்கும், வாசல்ல குதிரை கட்டி கிடக்கும், உங்க பாசக்கார மாமன் உங்களுக்கு விளையாட மான் பிடிச்சு கொடுப்பாரு, இப்படி பல ஆசைகளை காமிச்சு அவங்கள அழைச்சிக்கிட்டு பிறந்த ஊருக்கு கிளம்புறா.
குதிரையிலையும் பல்லக்கலையும் வெளியூருக்கு போன நல்ல தங்கால் இப்போ தன்னோட குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு வெறும் காலோட காடு மலையெல்லாம் தாண்டி நடந்து போறாங்க. காட்டு வழியா போறப்போ தன்னோட அண்ணன் நல்ல தம்பிய பாக்குறா. ஊர்ல ஒரு சிறுத்தை புகுந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்குன்னு அதை வேட்டையாட தன்னோட சேனைப்படையோட காட்டுக்கு வந்திருக்கான் நல்ல தம்பி. ஏன் தங்கச்சி உனக்கு இந்த நிலைமை? குதிரை அரிதாச்சோ குடியிருந்த சீமையிலே, பல்லக்குதான் பஞ்சமோ பத்தினியே உனக்கு, கால்நடையாய் வர காரணம் ஏன் தங்கச்சின்னு பசியால உடம்பெல்லாம் ஒட்டி போயிருக்கும் குழந்தைகளை பார்த்து அவளோட இந்த நிலைமைய பார்த்து கண் கலங்குறாரு அண்ணன். நடந்ததையெல்லாம் சொல்லி அழுகிறான் நல்ல தங்கால். ஆறுதல் சொல்லி நீ போய் நம்ம அரண்மனையில ஓய்விடு, நான் இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்றான். அவளுக்கு அவ அண்ணி கொடுமைக்காரிய நினைச்சு பயம். நான் தனியா போகல, நீயும் என் கூட வா அண்ணான்னு கூப்பிடுறா. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நீ முன்னாடி அரண்மனைக்கு போ, அங்க தெற்கு திசையில தேங்காய் குமிஞ்சிருக்கும், மேற்கு திசையில மாங்காய் குமிஞ்சிருக்கும், வாசல்ல பட்டத்து யானை கட்டி கிடக்கும், ஓ அண்ணி உங்களை நல்லபடியா கவனிப்பா, நான் குழந்தைகளுக்கு விளையாட புள்ளி மான் புடிச்சுக்கிட்டு உன் பின்னாடியே வரேன்னு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கிறான் நல்ல தம்பி. இந்த விஷயத்த பக்கத்துல இருந்து கேட்ட மூலி அலங்காரியோட தம்பி உடனே குதிரை மேல ஏறி அரண்மனைக்கு போய் அக்கா கிட்ட இந்த நல்ல தங்கால் பஞ்சம்னு சொல்லிக்கிட்டு அரண்மனைக்கு வரா. கல்யாணம் பண்ணி கொடுத்தப்ப பாதி சொத்தை அழிச்சிட்டா, இப்போ மீதி இருக்கிறதையும் வாங்கிட்டு போக வந்திருக்கான்னு தம்பிக்காரன் சகுனி வேலை பாக்குறான். இத கேட்டதும் மூலி தன்னோட வேலையாட்களை கூப்பிட்டு இருக்கிற அரிசி சாப்பாட்டு பொருள் எல்லாத்தையும் பாதாள அறையில ஒளிச்சு வைக்க சொல்றா. அரண்மனையோட கதவை இழுத்து போட்ட சொல்லி ஈர மண்ணை வச்சு அடைச்சிருக்கா. ஒரு பழைய துணி எடுத்து கட்டிக்கிட்டு நெத்தியில பத்து போட்டுக்கிட்டு உடம்பு முடியலன்னு ஒரு ஊஞ்சல்ல படுத்துக்கிறா. நல்லதங்கால் அவளோட குழந்தைங்க கிட்ட, இதான் உங்க மாமனோட அரண்மனை, உங்களுக்கு எல்லாமே இங்க கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு அரண்மனையோட வாசலுக்கு போறா. எப்போதும் திறந்திருக்க கதவு அடைச்சிருக்கு. பசியோட ரொம்ப தூரம் நடந்து வந்து உச்சி வெயில்ல நிக்க முடியாத குழந்தைங்க எல்லாம் அழுகுதுங்க. அண்ணி கதவை தரங்க அண்ணி, கால் வலியோடும் பசியோடும் என் பிள்ளைங்க இருக்காங்க, கதவை திறங்கன்னு கத்துறா. யாரும் கண்டுக்கவே இல்லை. நான் பத்தினிங்கிறது உண்மையா இருந்தா கதவு திறக்கட்டும்னு சொல்றா. பூட்டின கதவு தானா திறக்குது. உள்ள ஓடி போய் சாப்பிடறதுக்கு ஏதாச்சும் கிடைக்குதான்னு தேடி பாக்குறாங்க. அரண்மனையே வெறிச்சோடி ஒண்ணுமே இல்லாம காட்சி கொடுக்குது. ஒரு மூலையில மூலி அலங்காரி தலையில துணியை கட்டிக்கிட்டு படுத்து கிடக்கிறத பாக்குறாங்க. அவ பக்கத்துல மாங்காவும் தேங்காவும் குமிஞ்சு கிடக்குது. குழந்தைங்க ஆசையா ஓடி போய் ஒரு மாங்காவை எடுத்து சாப்பிட போறாங்க. உடனே வேகமா எழுந்திருச்சு குழந்தை கையில இருந்த மாங்காவை பிடுங்கி இருக்கிறதுலயே வீணா போன கெட்டு போன மாங்காவை சாப்பிட கொடுக்குறா. இன்னொருத்தன் போய் தேங்காவை எடுக்கிறான். தேங்காவையும் பிடுங்கிக்கிட்டு அழுகி போன ஒரு தேங்காவை சாப்பிட கொடுக்குறா. நல்லதங்கால் அண்ணிக்கிட்ட, என் குழந்தைங்க ரொம்ப நாளா சாப்பிடாம பசியோட இருக்காங்க அண்ணி, அவங்க பசிய போக்குங்க அண்ணின்னு கெஞ்சுறா. உங்க ஊர் மாதிரியே இங்கேயும் சொல்ல முடியாத அளவுக்கு பஞ்சம் தான். இங்க ஒன்னும் இல்ல, நான் வேற உடம்பு முடியாம இருக்கேன், என்னால எப்படி சமைக்க முடியும்னு கேக்குறா அன்னிக்காரி. அரிசி இருந்தா கொஞ்சம் கொடுங்க, நானே சமைச்சுக்கிறேன்னு கேக்குறா. அப்போ ஒரு ஓட்ட மண் பானையையும் பயன்படுத்த முடியாத பச்சை விறகையும் 7 வருஷமா வீணா போயிருந்த கேப்பையும் கொடுத்து இத வச்சு சாப்பாடு செஞ்சு கொடுத்துக்கோன்னு சொல்லிட்டு மூழியும் அவளோட தம்பியும் சிரிக்கிறாங்க. நல்லதங்கால் எதுவுமே சொல்லாம அதை வாங்கிக்கிட்டு சமையக்கட்டுக்குள்ள போய் பச்சை விறக வச்சு சமைக்க முயற்சி செய்யறா. விறகு எரியவே இல்ல. அழுதுகிட்டே நான் பத்தினிங்கிறது உண்மையா இருந்தா என் குழந்தையோட பசி போக்க இந்த விறகு எரியட்டும்னு சொல்றா. அதே மாதிரி பச்சை விறகு எரிய ஆரம்பிச்சிடுது. இத பார்த்த மூலியோட தம்பி அக்கா கிட்ட போய் அக்கா நீ கொடுத்த பச்சை விறகு தானா எரியுதுக்கான்னு சொல்றான். இத கேட்டதும் மூலி சமையல் அறைக்கு போய் நல்லதங்கால் கிட்ட, உனக்கு என் புருஷன் செஞ்சது பத்தாதா, இன்னும் என்ன இங்க இருந்து எடுத்துட்டு போக வந்திருக்கேன்னு அவமானப்படுத்திக்கிட்டே கேப்ப கூழ் தயாராகிட்டு இருந்த மண் பானைய தன்னோட காலால எட்டி உதைக்கிறா. பானை உடைஞ்சி கூழ் கீழே வலிஞ்சி தரையில ஓடுது. ரொம்ப பசியில இருந்த குழந்தைங்க தரையில கிடந்த கூழை எடுத்து சாப்பிட்டுருக்காங்க. இத பார்த்ததும் மனசொடைஞ்சு போன நல்ல தங்கால் தன்னோட குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு இனி யார்கிட்டயும் அவமானப்பட்டு சாப்பிட வேணாம், ஒரேடியா சாகலாம்னு முடிவு பண்ணி அரண்மனையை விட்டு வெளியில நடந்து வரா. நல்லதங்காலோட நிலைமையும் குழந்தைகளோட நிலையும் பார்த்து கண் கலங்கின ஊர் மக்கள் அவளை தன்னோட வீட்டுக்கு வாமா, எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு போகலாம்னு கூப்பிடுறாங்க. அரசு வம்சம் நாங்கள், அண்டை வீட்டில் தண்ணீர் குடிக்க மாட்டோம்னு ரோஷத்தோட பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு வயலெல்லாம் தாண்டி நடந்து போயிட்டு இருக்கா. மூலி அலங்காரி சொன்ன வார்த்தைகள் தான் அவளோட மனசுல ஓடிட்டு இருக்கு. போற வழியெல்லாம் தன் அண்ணனுக்கு தான் போற பாதை தெரியணும்னு ஆவார மேலைய பிச்சு போட்டுட்டே இருக்கா. குழந்தைங்க எல்லாம் பசியால அழுகுதுங்க. அம்மா பசிக்குதுமா, ஏதாச்சும் வாங்கித்தாமான்னு அழுகுறாங்க. தாங்கிட்ட எந்த பணமும் பொருளும் இல்லாததால ஒன்னும் செய்ய முடியாத நல்ல தங்கால் உயிரை விற்றலாம்னு முடிவெடுக்கிறா.
அங்க ஆடு மேய்ச்சிட்டு இருந்த பசங்க கிட்ட போய், தம்பி ரொம்ப தாகமா இருக்கு, பக்கத்துல கிணறு இருந்தா சொல்லுங்கன்னு கேக்குறா. இந்த பக்கம் போங்க, பக்கத்துல ஒரு பாலம் கிணறு இருக்குன்னு சொல்றாங்க. நல்லதங்கால் கிணறு கிட்ட போய் தன்னோட ஒவ்வொரு குழந்தையா தூக்கி கிணத்துக்குள்ள போட்டுட்டு இருக்கா. ஆறு குழந்தைகளும் இறந்துடுறாங்க. மூத்த பையன் மட்டும், அம்மா என்ன ஒண்ணு செஞ்சிடாதம்மா, நான் வம்சத்தோட பேர் சொல்ல பிறந்தவன், நான் நல்லபடியா வாழ்ந்து காட்டுறேன், என்ன உயிரோட விற்றுமான்னு கெஞ்சுறான். அப்படியும் நல்லதங்கால் கேட்கல. அவகிட்ட இருந்த மூத்த பையன் தப்பிச்சு ஓடுறான். இவளும் அவனை துரத்துக்கிட்டே பின்னாடியே ஓடுறா. ஆடு மேய்க்கிற பசங்க கிட்ட அவனை புடுங்கன்னு சொல்றா. அம்மா பேச்ச கேட்காத தருதல பையன் போலன்னு அந்த பசங்களும் மூத்த பையனை பிடிச்சி நல்லதங்கால் கையில ஒப்படைக்கிறாங்க. அவனை தூக்கி கிணத்துக்குள்ள போட்டுட்டு, தான் புருஷன் சொன்னதை கேட்காம இங்க வந்து இப்படி அவமானப்பட்டுட்டேன், என்னை தேடி என் புருஷன் வந்தா அடையாளம் தெரியணும்னு சொல்லி தன்னோட தாலியை கழட்டி கிணத்து மேல வச்சிருக்கா. அண்ணங்காரன் வந்தா எனக்கு நடந்த கொடுமை அவனுக்கு தெரியணும்னு சொல்லி அண்ணி கொடுத்த அழுகுன தேங்காயும் மாங்காவையும் கிணத்து மேல வச்சுட்டு கிணத்துல குதிச்சு அவளும் இறந்துடுறா. நல்லதங்காலுக்கு 16 அடி கூந்தல் இருக்குமா. கிணறு ஃபுல்லா நல்லதங்காலோட முடி பரவி கிடக்குது. கிணத்துல தண்ணி கிடக்கிறது கூட தெரியலையாம். நல்ல தம்பி தங்கச்சி பிள்ளைங்களுக்கு புள்ளி மானொன்னு புடிச்சுக்கிட்டு ஆசையோட அரண்மனைக்கு போய் பாக்குறான். தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைங்களையும் காணும். என்ன நடந்துச்சு, எங்க போனாங்கன்னு மூலி அலங்காரிக்கிட்ட கேக்குறான். எனக்கு உடம்பு முடியலன்னா கூட வேலையாட்களை வச்சு சீரக சம்பா அரிசி வடிச்சு 10 வகை காய்கறி செஞ்சு சாப்பிட சொன்னேன். எங்களுக்கு நீங்க சமைச்சு போட மாட்டீங்களா, வேலைக்காரவங்கள வச்சுதான் சாப்பாடு போடுவீங்களான்னு ஏன் மேல கோச்சுக்கிட்டு போயிட்டான்னு சொல்லியிருக்கா. நல்லதங்கால் இப்படி சொல்லியிருக்க மாட்டாளே, என்ன நடந்துச்சுன்னு வேலையாட்களை கூப்பிட்டு விசாரிக்கிறான். அப்போ நடந்ததையெல்லாம் சொல்றாங்க. கேட்டதும் ரொம்ப கோபத்தோட நல்லதங்கால தேடி போறான். ஆவாரம் இலைய பாத்துக்கிட்டே அந்த பாலும் கிணத்துக்குள்ள போய் பாக்குறான். தன்னோட பாசக்கார தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைங்களும் இறந்து போய் மிதந்து கிடக்குறாங்க. நல்லதங்கால் ஊர் விட்டு வந்தோன்ன அங்க நல்ல மழை பெஞ்சி பஞ்சம் நீங்கி ஊர் பழைய நிலைமைக்கு வந்துட்டு, தன்னோட மனைவியும் குழந்தையும் அழைச்சிட்டு போக காசிராஜன் அர்ஜுனாபுரத்துக்கு வந்திருக்கான். கிணத்துக்கிட்ட யாரோ தேம்பி அழுகிற சத்தம் கேட்டு கிணத்துக்கிட்ட போயிருக்கா. தன்னோட மனைவியும் பிள்ளைங்களும் இறந்து கிடக்கிறதையும் தன்னோட மனைவி கழுத்துல கிடந்த தாலியை பார்த்து எடுத்து வச்சுக்கிட்டு அழுகிறான். தன்னோட தங்கச்சிக்கு ஈமை சடங்குகள் செஞ்சுட்டு நல்ல தம்பி கோபத்தோட மூலி அலங்காரியோட வம்சமே இருக்க கூடாதுன்னு பாசமா தன்னோட மனைவிய கூப்பிட்டு, துக்கம் நடந்த வீட்டுல ஒரு நல்லது செய்யணும், உன் தம்பிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைப்போம், நீ உன் சொந்தக்காரவங்க எல்லாரையும் வர சொல்லுன்னு சொல்றான். ரொம்ப சந்தோஷத்தோட கல்யாண ஏற்பாடு நடக்குது. மூலியோட சொந்தக்காரவங்க எல்லாரையும் ஒரு மண்டபத்திலையும் நல்ல தம்பியோட சொந்தத்தை வேற ஒரு மண்டபத்திலையும் தங்க வச்சிருக்கான். நல்ல தம்பி நினைச்ச மாதிரி மூலி அலங்காரி அவளோட சொந்தம் இருந்த மண்டபம் இடிஞ்சு விழுந்து எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. தன்னோட தங்கச்சிக்கு ஒரு தீர்வு கிடைச்சிட்டுன்னு ஈட்டையில பாஞ்சு நல்ல தம்பியும் தன்னோட உயிரை விட்டுருவான். இப்படி ஒரு பாசக்கார அண்ணன் தங்கச்சியோட செயல் பார்த்து மெய் சிலிர்த்து போன சிவனும் பார்வதியும் நல்ல தங்காலையும் அவளோட குழந்தைகளையும் நல்ல தம்பிக்கும் திரும்ப உயிர் கொடுத்து வாழ சொல்லி இருக்காங்க. ஆனா சாதாரண மனிதரா பிறந்த நாங்க இறந்துட்டு திரும்ப உயிர் வாழ்ந்தோம்னு ஒரு வரலாறு ஏற்பட வேணாம், நாங்க இறந்ததாவே இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரே காரணத்தினாலதான் நல்ல தங்கால் தெய்வமாகிட்டாங்க. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பக்கத்துல இருக்க அர்ஜுனாபுரத்துல வயல்வெளிக்கு மத்தியில கோயில் கொண்டிருக்காங்க நல்லதங்கால். கருவறையில நல்லதங்கால் சிலை கம்பீரமா வடிவமைக்கப்பட்டிருக்கும். 7 குழந்தைகளோட சிலை இன்னொரு சன்னதியில இருக்கும். பக்கத்திலேயே நல்ல தம்பியோட சிலையும் இருக்கும். கொஞ்ச தூரத்துல ஒரு பாலடைஞ்ச கிணறு செதஞ்சு போயிருக்கும். அந்த கிணத்துலதான் நல்லதங்கால் அவங்க குழந்தைங்களோட தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு அந்த கிராம மக்கள் சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டா குடும்ப உறவு பலப்படும்னு, திருமணம் ஆகாத பெண்கள் வந்து மஞ்சு கயிறு வாங்கி கட்டினா திருமணம் நடக்கும்னு அங்க உள்ள பக்தர்களோட நம்பிக்கையா இருக்கு. நல்லதங்கால் பட்ட துன்பத்தை இந்த உலகம் எப்பவுமே மறக்காது. அருள் தரும் அன்னை நல்லதங்கால் திரு அவதார வரலாற்றினை பக்தி சிரத்தோடும் படிச்சாலோ கேட்டாலோ சொன்னாலோ பூமியில பஞ்சம் நீங்கி சுபிக்ஷ மழை பெய்து வளம் கொளிக்கும்ங்கிறது பெரியவங்களோட வாக்கா இருந்திருக்கு. நல்லதங்கால் கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்மளை மதிச்சு நம்ம வீட்டுக்கு எதிரியே வந்தாலும் அவங்கள நல்லபடியா உபசரிச்சு ஒருவேளை உணவாச்சும் கொடுத்து பசியார விட்டுதான் அனுப்பணும். ஐயையோ நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரவங்க வந்துட்டாங்களேன்னு மூளை மாதிரி உடம்பு முடியலன்னு நடிக்க கூடாது. நமக்கு பிரச்சனை இருந்தாலும் யாராச்சும் நல்லா இருக்கியான்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த கதையில யார் செஞ்சது தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்க, வறுமையில இருக்காங்கன்னு தெரிஞ்சு ஒருவேளை சோறு கூட போடாத அண்ணி மூலியா
இல்ல பெற்ற குழந்தைய அவமானம் தாங்க முடியாம கொன்னுட்டு தானும் இறந்த நல்ல தங்காளான்னு உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்று நாகம்மா பற்றி பல ஆச்சரியமூட்டும் வரலாற்று கதைகளை பார்க்க போறோம். நாகம்மா ஒரு சாதாரண பெண்ணா இல்ல பார்வதி தேவியோட அவதாரமா? கடும் விஷம் கொண்ட நாகப்பாம்ப ஏன் நம்ம மக்கள் தெய்வமா வழிபட்டு வராங்க? நாகம்மா கையில ஒரு குழந்தைய வச்சிருக்காங்களே, யார் அந்த குழந்தை? பொதுவா கிராமத்து காவல் தெய்வம் எல்லாம் ஊர் மக்கள் நன்மைக்காகவும் அல்லது ஊர் மக்களால் ஏற்பட்ட பிரச்சனையால் அகால மரணம் அடைஞ்சவங்களதான் தெய்வமா வழிபட்டு வருவாங்க. அப்படி இந்த நாகம்மாக்கு என்ன அநீதி நடந்துச்சு, எதனால இறந்தாங்க, எப்படி தெய்வமா மாறினாங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பார்வதி தேவியின் 108 அவதாரங்கள்ல ஒன்றுதான் நாகம்மாள் அவதாரம். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தான் அன்னை ஆதிபராசக்தி நாகம்மாள் அவதாரம் எடுத்தாங்கன்னு சில புராணங்கள்ல சொல்லப்படுது. நம்ம கிராமத்து கதைப்படி ஒரு சாதாரண பெண்ணா பிறந்து தெய்வமானவங்க தான் நாகம்மான்னு மற்றொரு கதையில சொல்லப்படுது. இப்படி நாகம்மாக்கு பல வரலாறுகள் உண்டு. முதல்ல விருதுநகர் மாவட்டம் சோளக்கரைங்கிற ஒரு ஊர்ல நாகம்மாள்ங்கிற ஒரு பெண் தெய்வமான சோக கதை பற்றி பார்க்கலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சோளக்கரையில ஒரு பண்ணையார் ரொம்ப செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்திருக்காரு. பக்கத்து ஊரில் ஏற்பட்ட பஞ்சத்தினால அந்த ஊரை விட்டு ஒரு ஆண் அவரோட மனைவி மகளோட பஞ்சம் பிழைக்க சோளக்கரைக்கு வந்திருக்காங்க. அப்போ செல்வந்தரான பண்ணையார்கிட்ட தன்னோட நிலைமையை எடுத்து சொல்லி வேலை எதுவும் இருந்தா கொடுத்து உதவி செய்யணும்னு கேட்டிருக்காரு. இறக்க குணம் படைச்ச பண்ணையாரும் அந்த ஆணையும் பெண்ணையும் தன்னோட தோட்டத்திலேயே வேலை பாருங்கன்னு சொல்லி அவங்க தங்க குடிசை அமைச்சுக்க ஒரு இடமும் கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷத்தோட வாழ்க்கையை நடத்தி வந்திருக்காங்க. அவங்க பொண்ணு மாரியம்மா பருவம் அடைஞ்சி கொஞ்ச நாளையில அவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. தனக்கு யாருமே இல்லையேன்னு மாரியம்மா கவலைப்பட்டுக்கிட்டு தன்னோட படிப்பை நிறுத்திட்டு அந்த பண்ணையார் தோட்டத்திலேயே வேலைக்கு போயிருக்கா. அங்க வேலை பார்த்த இடத்துல முனீஸ்வரன்ங்கிற ஒரு இளைஞனுக்கு மாரியம்மாவை ரொம்ப பிடிச்சு போய் காதல் வசப்பட்டிருக்கான். பருவ பெண்ணான மாரியம்மாக்கும் அந்த இளைஞனை பிடிச்சு போகுது. ரெண்டு பேரும் முறைப்படி பண்ணையார் முன்னிலையில திருமணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கை நடத்தி வராங்க. ஆனா அவங்க சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கல. விதி தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிக்குது. நிறைமாத கர்ப்பிணியா இருக்காங்க மாரியம்மா. அப்போ கடுமையான மழை பெஞ்சு ஏறி உடைஞ்சி பண்ணையாரோட வயல்ல தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. பண்ணையார் முனிய வயல் வரப்பை அடைக்க வேலைக்கு கூப்பிட்டு விட்டுருக்காரு. மாரியம்மாவை தனியா விட்டுட்டு போக மனசு இல்லாம நான் இப்போதைக்கு எந்த வேலைக்கும் வர முடியாதுன்னு சொல்றாரு முனீஸ்வரன். அப்போ மாரியம்மா, என்னை பத்தி ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம இப்படி நல்லா இருக்கிறதுக்கு அந்த பண்ணையார் தான் காரணம். அவருக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம உதவாம இருக்கக்கூடாது. நீ போய் சரி பண்ணி கொடுத்துட்டுவான்னு தைரியத்தோட சொல்லி வேலைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. முனியும் வயலுக்கு போய் வரப்பு அடைச்சிட்டு இருக்கும் போது ஒரு நல்ல பாம்பு முனீஸ்வரனை ஒரு பார்வை படம் எடுத்து பார்த்துட்டு ஓடி ஒளிய ஆரம்பிக்குது. ஆனா பாம்பை பார்த்துட்டு சும்மா விடக்கூடாதுன்னு துரத்திட்டு போய் தன் இடுப்புல வச்சிருந்த அருவாளை எடுத்து வெட்டி இருக்கான். பாம்பு அந்த இடத்துலயே இருந்திருக்கு. முனி தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் நடந்ததையெல்லாம் தன்னோட மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு. ஏங்க நல்ல பாம்பை கொன்னீங்கன்னு புருஷனை திட்டி அழுதுருக்காங்க மாரியம்மா. கொஞ்ச நாள்ல முனிய திரும்ப ஒரு பாம்பு கடிச்சு அந்த இடத்துலயே இருந்து போயிடுறாரு. இந்த செய்தியை கேட்டதும் அதிர்ச்சியிலேயே பிரசவ வலி ஏற்பட்டு மாரியம்மாக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை மனித தலையும் பாம்பு போன்ற உடலோடு ரெண்டு காலும் ஒட்டி போய் பிறந்திருக்கு. எல்லாரும் உன் புருஷன் சக்தி வாய்ந்த நல்ல பாம்பை கொன்னதாலதான் அவனும் இறந்துட்டான். இப்போ உன் குழந்தையும் இப்படி நாகம் மாதிரி பிறந்திருக்குன்னு குறை சொல்லி வந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த பெண் குழந்தைக்கு நாகா நாகுன்னு பாம்பை ஞாபகப்படுத்துற மாதிரியே பேர் வச்சு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. மாரியம்மாலையும் நாகத்தோட அம்மா நாகம்மான்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. மாரியம்மா ஊனமா பிறந்த அந்த பெண் குழந்தை மேல எந்த வெறுப்பும் காட்டாம ரொம்ப பாசத்தோட வளர்த்து வந்திருக்காங்க. வேலைக்கு போகும்போது அந்த நாகத்தையும் கூடவே வச்சுக்கிட்டு வேலை பார்த்திருக்கா. சில சமயம் வீட்லயே இருன்னு சொல்லிட்டு வேலையில்ல கடைக்கு போனாலும் அம்மாவை தேடி பாம்பு மாதிரி ஊர்ந்துகிட்டே அம்மாவை தேடி வந்துடும் அந்த பாம்பு குழந்தை. அந்த அளவுக்கு அந்த குழந்தையும் அம்மா மேல ரொம்ப பாசமா இருந்திருக்கு. இறக்க குணம் படிச்ச பண்ணையார் ஊனமான குழந்தைய வச்சுக்கிட்டு வேலை பார்க்கறான்னு ரெண்டு பேரோட சம்பளத்தையும் நாகம்மா கிட்ட கொடுத்து வந்திருக்காரு. சிலர் அவங்க வயல்ல பாம்பால பிரச்சனை அப்படின்னா வயல்ல கிடைக்கிற தானியங்கள்ல ஒரு பங்கை வேண்டிக்கிட்டு நாகம்மா கிட்ட கொடுத்து வந்திருக்காங்க. பாம்பு தொல்லை இல்லாம எல்லாரும் நல்லபடியா வாழ்ந்து வந்திருக்காங்க. மாரியம்மாள் கணவரோட சொந்தக்காரவங்க எல்லாம் இவ இப்படி வசதியா இருக்காளே, ஒரு ஆள் வேலை பார்க்கறதுக்கு ரெண்டு பேருக்கு சம்பளம் கிடைக்குது, முதலாளி தானியத்துல ஒரு பங்கை கொடுக்கறாரு, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்மள துளி கூட கண்டுக்க மாட்டாருன்னு
மாரியம்மா மேலையும் அவளோட குழந்தை நாகா மேலையும் பொறாமையும் கோபமும் அதிகரிச்சு வந்திருக்கு. வேலைக்கு இனி நீ உன் குழந்தைய அழைச்சிட்டு வராதேன்னு சொல்லி திட்டி இருக்காங்க நாகம்மாவும் தன்னோட பொண்ணுகிட்ட. பாப்பா நான் வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் வீட்லயே இருன்னு சொல்லிட்டு போகுறாங்க. ஆனா அம்மாவை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மனமில்லாத நாக குழந்தை கஷ்டப்பட்டு ஊர்ந்துகிட்டே அம்மாவை தேடி வயலுக்கு போயிருக்கு. குழந்தையை எடுத்து மடியில கட்டிக்கிட்டு வேலை பார்த்துருக்காங்க நாகம்மா. இன்னொரு நாளும் வீட்லயே விட்டுட்டு போயிருக்காங்க நாகம்மா. இந்த குழந்தை இருக்கதால தான் இவ இவ்வளோ வசதியா எந்த குறையும் இல்லாம இருக்கான்னு நினைச்ச சொந்தக்காரவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அந்த குழந்தைய ஒரு காட்டுக்கு அழைச்சிட்டு போய் துடிக்க துடிக்க வெட்டி கொண்டு இருக்காங்க. நாகம்மா என்னடா இன்னைக்கு நம்ம பொண்ணு நம்மளை தேடி வரலையேன்னு ஆசையா தன்னோட குழந்தைக்கு பிடிச்ச பலகாரத்தை எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறா. ஆளை காணும், எங்க போயிருப்பான்னு ஊர் ஃபுல்லா தேடி பாக்குறா. சொந்தக்காரவங்க வீட்டுக்கும் போய் பாக்குறா, எங்கேயுமே குழந்தை கிடைக்கல. அப்போ பக்கத்துல இருந்த ஒரு காட்டுக்கு போய் பாக்குறா. துண்டு துண்டா வெட்டப்பட்ட நிலையில் தன்னோட குழந்தை கிடக்கிறத பார்த்து மனசு உடைஞ்சு போயிருக்காங்க நாகம்மா. தன்னை பெத்த அப்பா அம்மாவும் என்ன பாதியிலேயே விட்டுட்டு இறந்துட்டாங்க. ஆசாசையா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டு என் கணவரும் பாம்பு கடிச்சு இறந்துட்டாரு. என் பொண்ணுக்காக இவ்வளவு நாளா மனசை தேத்தி வாழ்ந்து வந்திருந்தேன், அவளையும் இப்படி கொடூரமா கொண்டு இருக்காங்களேன்னு அழுது புழம்பி இருக்கா. தன் குழந்தைய கொன்னவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னு ஊர் பஞ்சாயத்தை கூட்டி நடந்த விஷயத்த சொல்றா. ஊர் மக்கள் எல்லாரும் அவளோட துக்கத்துக்கு ஆறுதல் சொல்லாம, சரி விடு, ஊனத்தோட பிறந்த குழந்தை தானே, ஏதோ நல்லா இருந்த குழந்தை மாதிரி அழுகுற, உன்கிட்டதான் எல்லா வசதியும் இருக்கே, அதை வச்சு நிம்மதியா வாழ்க்கையை நடத்துன்னு சொல்லியிருக்காங்க. தான் ஆசாசையா வளர்த்த என் குழந்தையையும் கொன்னுட்டு இன்னும் என்கிட்ட இருக்க பணமும் தானியமும் தான் இவங்களுக்கு கண்ணை உறுத்துதான்னு நீதி கிடைக்காத பஞ்சாயத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு மரத்துல தூக்கு போட்டு இறந்துடுறாங்க நாகம்மா. அதுலேருந்து அந்த ஊர்ல ஒரு சொட்டு மழை கூட பெய்யாம பசியும் பட்டினியுமா பஞ்சத்துல கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல கடும் விஷம் கொண்ட பாம்புகள் எல்லாம் சர்வ சாதாரணமா ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. குழந்தைகள் எல்லாம் திடீர் திடீர்னு இறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆடு மாடுன்னு எல்லாமே பலியாகி இருக்கு. ஊர் மக்கள் எல்லாரும் இதுக்கெல்லாம் நம்ம அந்த நாகம்மாவுக்கும் அவளோட குழந்தைக்கும் செஞ்ச துரோகம் தான் காரணம்னு அவங்க நினைவா ஒரு கோவில் கட்டி சிலை நிறுவி தினமும் வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. நாகம்மாவும் தெய்வமா இருந்து அந்த ஊர் மக்கள் செஞ்ச தப்ப மன்னிச்சு மீண்டும் ஊரை பழைய நிலைமைக்கு செல்வ செழிப்பா மாற்றியிருக்காங்க. நாகம்மாவோட புகழ் மற்ற ஊர்லயும் பரவ ஆரம்பிச்சு நாகம்மா கிட்ட என்ன வேண்டுமோ அந்த வரத்தை கொடுத்து வராங்க. இன்னொரு கிராமத்து புராண கதைப்படி பாம்பு இனத்தின் தலைவரான நாகராஜனுக்கும் நாகராணிக்கும் நீண்ட வருடங்களா குழந்தை பேரு இல்லாம இருந்திருக்கு. அப்போ சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்திருக்காங்க. அவங்க தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் பார்வதி தேவியே உங்களுக்கு மகளா பிறப்பால்னு வரம் கொடுத்திருக்காரு. அதுபடி பார்வதி தேவி எட்டு வித ரூபம் எடுத்து எட்டு முட்டைகளா அவங்களுக்கு பிள்ளைகளா பிறந்திருக்காங்க. அதுல மூத்த பெண் குழந்தையா பிறந்தவங்க தான் நாகாத்தம்மன். நாகர்கள் முழுவதும் பாம்பு உருவமும் மனித தலையும், சிலர் பாம்பு தலையும் மனித உடலையும் பெற்றவங்கன்னு சொல்லப்படுது. நாகாத்தம்மன் கோவிலுக்கு போனீங்கன்னா இப்படி இரண்டு விதமான தோற்றத்துல அம்மன் காட்சி கொடுப்பாங்க. இவங்களை வேண்டுனா நாகதோஷம் நீங்கும், வீடு வயல்ல பாம்புகளோட பிரச்சனை இருந்தா நாகம்மாவை வேண்டிக்கிட்டா அறவே பாம்பு பிரச்சனை இருக்காதுன்னு பெருமளவு நம்பப்படுது. பாம்பு கடவுளா வழிபடுற பழக்கம் இப்ப வந்தது இல்ல, ஆதி காலத்துல இருந்தே இருந்திருக்கு. விஷ்ணு பகவானுக்கு ஆதிசேஷன் படுக்கையாகவும் சிவபெருமானுக்கு கழுத்தை அலங்கரிக்கும் அணிகலன்களாகவும் பாம்புகள் தான் இருக்கு. பார்க்கடல்ல இருந்து அமுதம் எடுக்க வாசுகி பாம்பு பயன்படுத்தினது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அந்த அளவுக்கு தொன்று தொட்டே பாம்புகளை தெய்வமா வழிபடுற பழக்கம் இருந்து வருது. இப்ப கூட நம்ம ஒரு நல்ல பாம்பு பார்த்தா அது சாமி பாம்பு அடிக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு விரட்டி விடுறது. அப்படியே தெரியாம கொண்டுட்டாலும் முறைப்படி மஞ்சள் அரிசி பால்னு நாகம்மாவை வேண்டிக்கிட்டு அடக்கம் செய்யறதும் ஒரு மரபாவை தொடர்ந்து வருது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? புதுசா ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க ஊர்ல நாக வழிபாடு இருக்கா? எதுவும் வித்தியாசமான நாக வழிபாடு இருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஊர் பெயரோட விபரத்தை சொல்லுங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல பதிவிடுற எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம். இப்படிக்கு டிஎன் ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.